ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பீவிஸ் கம் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இறால் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறால் கிரேவி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இறால் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. நேராக நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா அந்த மாதிரியே எடுத்துக்கலாம். அந்த நடுவில் உள்ள நரம்பு எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து 1/2 kg இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு 2 மிளகாய் வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் தக்காளி, இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரான்ல வந்து உப்பு காரம் பிடிக்கிறதுக்காக 1/4 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் வந்து நான் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். 1/2 hour அப்படி இருக்கும். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம். அதை இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு, அதை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும் சோம்பு, சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாய் வத்தல், அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி, அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா மசிய வதங்கணும். ஒரு லிட் போட்டு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். அப்போ தான் நல்லா மசிய வேகும். ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லாவே வதங்கிடுச்சு. தக்காளிலாம் எதுவுமே தெரியல, நல்ல மசி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நம்ம ஃப்ரான் வந்து மேக்ரேட் பண்ணும்போதும் வந்து சேர்த்துருக்கோம், அதனால ரொம்ப காரமாயிடும். அதனால 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம இது ரெண்டையும் வந்து ஃப்ரான் மேக்கனேட் பண்ணும்போது சேர்த்துருக்கோம், அதனால வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க.
இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், டர்மெரிக் பவுடர். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூடு விழுது, ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது அதிகமாலாம் சேர்க்கக்கூடாது, நம்ம வந்து கறிக்கெலாம் சேர்க்குற மாதிரி அதிகமாக சேர்க்கக்கூடாது, 1 டீஸ்பூன் மட்டும் போதும். மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ ஃப்ரான் வந்து 1/2 ஹவர் நல்லா மேக்னேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கிரேவியோட அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மேக்னேட் பண்ணி வைக்கிறதுனால உப்பு காரம் எல்லாமே வந்து அந்த ஃப்ரான்ல இறங்கியிருக்கும். நம்ம சும்மா ராவா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதில் உப்பு காரம் எதுவுமே பிடிக்காது. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை ஒரு லிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக விட்டுடலாம். நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, ஃப்ரான்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அந்த இதில் தான் நல்லா வெந்திருக்கு. ஃப்ரான் பொறுத்தவரை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, அது ஹார்ட் ஆயிரும். அதனால நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு 1 ஸ்பூன் வந்து மில்க், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நான் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள். ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் எதுவுமே நான் சேர்த்துக்கல, தண்ணியும் ஊற்றலை, அந்த ஃப்ரானோட வாட்டரில் மட்டும்தான் வேகுது. இப்போ நம்மளுக்கு ஃப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சா. இப்போ இதில் ஃபைனலாக நம்ம வெட்டி வச்சுருக்கா மல்லியில் அதை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி நல்ல கிரேவியாக வராது, கொஞ்சம் தண்ணி விட்டாப்பில் இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றாமலே கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் வந்து ஃப்ரான் என்றைக்குமே வேக விட்டுறாதீங்க, ரொம்ப ஹார்டாயிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ஃப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு, டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிவி ஹோம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.